இரண்டு வாரங்களுக்கு முன்னால் எம்மை விட்டு கழிந்து போனது ரமதான் பல பாடங்களை எம் வாழ்க்கைக்கு புகட்டியது. ஈமானிய உணர்வை உண்டாக்கி இபாதத்துகளில் ஆசை ஆர்வத்தை உண்டாக்கிய மாதம் ரமதான். கழிந்தது பலர்களை பார்க்கிறோம், ரமதான் வந்தால் அமல்கள், ரமதான் வந்தால் தொழுகை, ரமதான் வந்தால் நோன்பி, ரமதான் வந்தால் குர்ஆன், ரமதான் வந்தால் இமாம் ஜமாத், ரமதான் வந்தால் சதகா. ரமதான் முடிந்து விட்டது, மஸ்ஜிதுகளுடைய சஃபுகள் காலி, வெற்றி வெற்றியாக இருக்கிறது மஸ்ஜிதுடைய சஃபு. என்ன காரணம்? ஏன் ஒரு காலத்தில் மட்டும் அமல் செய்வதற்கல்ல சந்தர்ப்பம் தந்திருக்கிறானா? அமல்கள் என்பது அது ஒரு காலத்தில் மட்டும் தானா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னானபடி வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன், நபியே மௌத் வரும் வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. எத்தனையோ பேருடைய மரணம் வந்துவிட்டது அமல்கள் இல்லாத நிலை, தொழுகை இல்லாத நிலை, ரமதானை பாழாக்கிய நிலை, தௌபா இல்லாத நிலையில் எத்தனையோ பேர்கள் மரணித்து கபர்களில் வாழ்கிறார்கள் சகோதரர்களே. ஏன் அவர்கள் உலகத்தில் என்னை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை ஏன் மறந்தார்கள்? அவர்களை மறக்கடித்தது எது? அல்லாஹ் கேட்கிறானே, மகர்ரக பிரப்பிக்கல் கரீம், அடியானே அந்த கண்ணியமான அல்லாஹ்வை இந்த உலகத்தில் நீ வாழும் போது மறக்கடித்தது எது அடியானே? பயண ததாபூன், என்னை விட்டுவிட்டு என் மார்க்கத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்துடைய பாதைகளை தூக்கி வீசிவிட்டு எங்கே போகிறாய் அடியானே? அல்லாஹ் கேட்கவில்லையா? ஒரு கேள்வியா இரண்டு கேள்வியா? உலகத்தை படைத்தவன் உலகத்துடைய உண்மை நிலையை சொல்லித் தந்தான். இப்படித்தான் உலகத்துடைய உண்மை நிலை. இந்த நிலைக்கு நீ மயங்கி விடாதே அடியானே. ஏமாற்றக்கூடிய பொருள் பொய்யானது அற்பமானது. எத்தனையோ வார்த்தையை சொன்னானே தன்னபியை பார்த்தல்ல என்ன சொன்னான், நபியே இந்த உலகை விட உங்களுக்கு சிறந்த இடம் மறுமை, இதை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதற்காக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். இன்று உலகத்தின் ஆயிரம் நூறு பெருமதி விளங்குகிறது, ஒரு அமலுடைய பெருமதி விளங்கவில்லை, ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய பெருமதி விளங்கவில்லை. எப்போது விளங்கும் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கம் நுழைவிக்கப்பட்டதன் பின்னால். சொர்க்கம் என்பது தாருன் நஈம், இன்பங்கள் நிறைந்த பூமி, அது எந்த ஒரு கவலையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருந்தாலும் சொர்க்கவாதி கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழும் போது அமல்கள் செய்வதற்கு தவறிய நேரத்தை நினைத்து கவலைப்படுவார். ஏன்? சொர்க்கம் என்பது நூறு படித்தரங்கள் உயர்வானது, நூறு படித்தரங்கள் உள்ள ஒரு உலகம் அந்த சொர்க்கம் என்பது, அவ்வளவு கண்ணியமான ஒரு இடம் அது. அந்த நூறு படித்தரங்களிலும் அல்லாஹ் அமல்களின் அளவை வைத்து அவர்களை பிரித்து விடுவார். அந்த நேரம் தனக்கு மேலுள்ள படித்தரத்தில் உள்ள மனிதனை பார்த்து மனிதன் ஆச்சரியப்படுவார், என்னை விட அதிகமாக அமல் செய்திருப்பாரா இருக்கும். அந்த நேரம் அவருக்கு உணர்த்தப்படும், உன்னை விட ஒரு சுபஹானல்லாஹ் அதிகம் செய்திருக்கிறார். அவ்வளவுதான், உன்னை விட ஒரு சுபஹானல்லாஹ் அல்லது உன்னை விட ஒரு ரூபாய் அதிகம் சதக்கா கொடுத்திருக்கிறார், உன்னை விட ஒரு ரக்காத் கூடுதலாக நஃபில் தொழுதிருக்கிறார், உன்னை விட ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா அதிகம் செய்திருக்கிறார், உன்னை விட கொஞ்சம் குர்ஆன் அதிகம் ஓதியிருக்கிறார். இதுதான் உன்னை விட அவர் உயர்ந்த படித்தரத்துக்கு போவதற்கு காரணம் என்றெல்லாம் சொல்லப்படும் போதுதான் மனிதன் கை சேதப்படுவான். சகோதரர்களே, இன்னும் நான் அமல் செய்திருக்க கூடாதே? துவாவை கூட பாருங்கள், ஒரு முஃமினுடைய துவாக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். துவா என்பதும் இபாதத், துவா என்பது மிகப்பெரும் ஒரு இபாதத், இதுவும் சாலிஹான அமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல். என்னுடைய தேவைகளை முறைப்பாடு செய்வதற்கு பொருத்தமானவன் அல்லாஹ் என்று அடியான் தெரிவு செய்து என்னுடைய ரப்புதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியவன் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே அடியான் ஒன்றை முறைப்பாடு செய்கிறானே, ஒப்படைக்கிறானே, இதை அல்லாஹ் விரும்புகிறான். இது பெருமதியான ஒரு அமல்,
அடியான் கேட்கக்கூடிய அந்த துவா இருக்கிறதே, அந்த துவாக்களில் அல்லாஹ் சில கட்டங்கள் வைத்திருக்கிறார். ஒரே அடியாக எல்லா துவாக்களும் ஏற்கப்படாது சகோதரர்களே. நாம் அவசரப்படலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எதுவரை தெரியுமா? நீங்கள் அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும். ஒரு அடியான் துவா கேட்டு விட்டு அவசரமாக இது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அந்த துவா ஏற்கப்பட மாட்டாது. அதனால் துவாவை ஒரு அடியான் கேட்டு விட்டால் அதற்குரிய பதில் வரும் வரைக்கும் தாமதிக்க வேண்டும். ஏன்? அதை என்னுடைய அடியானுக்கு இந்த உலகத்தில் கொடுப்பதா, அல்லது மறுமையில் கொடுப்பதா, அல்லது அதை விட பயங்கரமான ஒரு முசீபத்தில் இருந்து என் அடியானை பாதுகாப்பதா என்று அல்லாஹ்வுடைய முடிவு இன்னும் ஆகவில்லை. அல்லாஹ்வுடைய முடிவு இன்னும் வரவில்லை. தாமதிக்கிறான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையில் அடியான் தன்னுடைய செயலட்டை பார்க்கும் போது அங்கே பார்ப்பான் அமல்கள் அதிகம் செய்த கூலிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் அடியான் கேட்பான், இது என்ன? அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு அறிவித்தல் வரும். எப்படி என்றால், அடியானே நீ இந்த உலகத்திலே கேட்டாய துவாக்கள், அதில் எவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவைகளை இங்கே உனக்கு சேமிப்பாக வைத்திருக்கிறேன். வீண் போகாது.